விரட்டப்பட்ட சைத்தான்களின் பிடியப்பட்டு பாதுகாவல் தேடியவனாகவும் எல்லா வல்ல ஏக இறைவனின் அவனது சாந்தியம் சமாதானமும் அபிவிருத்தியும் எம்பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தி உண்டவதாக, அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடன் இருந்த சத்திய சகாபாக்கள் மீதும் மற்றும் அவருடைய நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறிக்கொண்டவனாக எனது இந்த சிற்றுரை ஆரம்பம் செய்கின்றேன். இறைவேதம் திருக்குறான் இதை பற்றி ஒரு சின்ன உரையை விளக்க இருக்கிறேன். அதாவது திருக்குறான் என்பது இறைவனால் அருளப்பட்ட ஒரு கடைசி வேதம். இந்த திருக்குறான் வந்து சிலர் சொல்லுகிறார்கள் எல்லாம் எடுத்து எழுதப்பட்டது போல இதுவும் எழுதப்பட்டது தான் என்று. ஆனால் இறைவன் சொல்லுகிறான் இது என்னால் இறக்கப்பட்டது என்று. அதாவது இறைவன் சொல்லுகிறான் ஆதம் நபி அவர்களை இறைவன் சுட்ட உலர்ந்த கரும்பு நேர தட்டினால் ஓசை தரக்கூடிய மண்ணினால் தன் இஷ்டம் போல் உருவத்தை அமைத்து தன் ரூஹ் அவர் உயிரை உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அப்படிப்பட்ட அந்த ஆதம் நபி முதல் இறை தூதர் கடைசி இறை தூதர் முகமது நபி வரை ஏறக்குறைய 124,000 நபிமார்களை இறைக இறைவன் ஒருவன்தான் என்று சொல்லுவதற்காகவும் அவனது வழியில் நடப்பதற்காகவும் அதை செய்முறையாக காட்டுவதற்காகவும் அத்துணை நபிமார்களையும் இறக்கி வைத்ததாக இறைவன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட இந்த காலங்களிலே இறைவன் சொல்லுகிறான் கடைசி 4 வேதங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஜபூர், தௌராத், ஏஞ்சில் இந்த 3 வேதங்களும் திருக்குறான் அருளப்படுவதற்கு முன்பு அருளப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு நபிமார்களின் காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டங்களிலே ஒரு 4 ரசூல், அந்த 4 ரசூல்மார்கள், அதாவது என்னென்னா ரசூல்னா ஒரு பெரிய ஒரு பதவி, இறைத்துவதற்கு அப்பாற்பட்ட ஒன்று, அப்படிப்பட்ட அந்த பட்டத்தை கொடுத்து தான் அந்த வேதங்களை அவர் கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட 4 வேதம் தான் இறக்கப்பட்டது. இந்த திருக்குறானுக்கு முன்னாடி அருளப்பட்ட அத்தனை வேதங்களும் சில விஷமித்தனம் கொண்டவர்களால் அது மாற்றி அமைக்கப்பட்டதாக இறைவன் சொல்கிறான். அதிலே பைபிளும் ஒன்று. அதுதான் இறைவன் சொல்லுகிறான் இந்த கடைசி வேதமாகிய திருக்குறானை ஒருபோதும் யாராலும் மாற்றி அமைக்க முடியாது, அது என் பாதுகாப்பில் உள்ளது என்று இறைவன் சொல்லுகிறான். இப்போ இஸ்லாம் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்போ இஸ்லாம் என்றால் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இஸ்லாம் தோன்றியது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவேதம் இறக்கப்பட்டது என்று நம்ம ஒவ்வொரு முறை சொல்கிறோம். ஆனால் இஸ்லாமை பற்றி அறியாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தானே இது வந்தது, ஆனால் என்னுடைய மதம் எங்களுடைய வேதம் பல கோடி ஆண்டுகளாக இருக்கிறது, பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிறது என்று அறியாத்தனமாக சொல்கிறார்கள். அவர்கள் இந்த குரானை படித்து விளங்கட்டும். அதாவது என்ன சொல்லுகிறேன்னா, அப்போது இந்த இறை வேதம் கடைசி இறை வேதம் திருக்குறான் என்பது இறை தூதர் கடைசி இறை தூதர் முகமது நபி அவர்களை இறைவன் நியமித்ததிலிருந்து அன்று தான் அப்பொழுது தான் இந்த திருவேதத்தை இறைவன் அவர் மூலமாக இறக்குகிறான். இதுதான் உண்மை. அது இறக்கும்போது பல வகையிலே இறைவன் 6 வழிகளிலே அந்த திருக்குறானை இறை தூதர் மூலமாக இறக்கி இந்த உலக மக்களுக்கு இறைவன் ஒருவன் நான் தான், என்னையே வணங்குங்கள், எனக்கு அஞ்சு கொள்ளுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகிறான்.
மற்றும் எனது இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர்களை எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என் வழியிலே என்று அவர்களுக்கு அவர்கள் மூலமாக நமக்கு செய்முறை பயிற்சியாக அவரை அனுப்பி இந்த உலக மக்களுக்கு அவன் வந்து இந்த திருக்குறானையும் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக அவரையும் நமக்கு அனுப்பியுள்ளான். இந்த திருக்குறான் அதிலே பகிரங்கமாக சொல்லுகிறான், 68வது அத்தியாயத்தில் 52வது வசனம். சிலர் என்ன சொல்லுகிறான் என்றால், இது உலக மக்கள் அனைவருக்குமே நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. இது முஸ்லிம்களுடைய வேதம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மனித இனங்களுக்கும் ஒரே வேதம் திருக்குறான் தான். இதை அனைவரும் கற்று உணருங்கள், அதன்படி ஒழுகுங்கள் என்று இறைவன் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறான், இந்த திருக்குறானை பற்றி கொஞ்சம் அலட்சியப்படுத்தவர்களுக்கு ரெண்டு வசனம் மட்டும் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இது குரான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறியக்கூடிய வாக்காகும் என்று 86வது வசனத்திலே அத்தியாயத்திலே 13வது வசனமாக இறைவன் சொல்லுகிறான். அடுத்தது, மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இருதயங்கள் இருக்கின்றனவே, அவற்றின் மீது பூட்டா போட்டு விட்டன அப்படி என்று சொல்கிறான். இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏன் அவர்களுடைய இதயம் வந்து பூட்டா போட்டிருக்கு அப்படி என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே ஒவ்வொரு என் அன்பு சகோதரர்கள் அனைவரும் இந்த குரானை படித்து சத்தியத்தை ஏற்று இறைவன் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசாகிய நிரந்தரமான பரிசாகிய இந்த சொர்க்கத்துக்கு வாரிசாக நாம் ஆக வேண்டாமா அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த திருக்குறானை வந்து திருக்குறான் அந்த ஏக இறைவன் அப்படிங்கிற விஷயத்துக்கு இறைவனை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன். அல்லாஹை பற்றி அல்லாஹ் என்பது எல்லாத்துக்கும் ஒரு இறைவன். அல்லாஹ் என்பது இறைவன், தமிழில் இறைவன், இங்கிலீஷில் காட். அந்த மாதிரி பகவத்கீதையில் இறைவன் சொல்லுகிறான். ஒரு சின்ன ஒரு விளக்கம், பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் 3வது வசனமாக, எவன் என்னை பின்பற்றுகிறவன் அனாதியானவன், உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ, மனிதர்களில் மிகவும் அறிவாளியான அவன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறான் என்று பகவத்கீதையில் சொல்லுது. அதே வந்து இது வந்து பைபிளில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மத்தேயு 7வது அத்தியாயம் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று சொல்லுகிறான் இறைவன். அதே மாதிரி இன்னொரு மத்தேயு 7வது அத்தியாயம் 22 மற்றும் 23வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், அந்த நாளில் அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது யார் சொல்கிறா, இது வந்து அதாவது வந்து இயேசு என்று அழைக்கிறார்களே ஈசா மசீக் அவர்களை, அந்த ஈசா மசீக் சொல்வார், அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று ஈசா மசீக் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதில் என்னென்ன தெரியுதுன்னா, படைத்த இறைவன் ஏக இறைவன் ஒருத்தந்தான். அப்படி விட்டுட்டு
ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்லடியார்கள் வாழ்ந்தார்கள், அவர்களை பின்பற்றி அவர் வழிபடி செய்கிறேன், அவரை நேசிக்கிறேன், அவர்தான் இறைவன் அப்படி என்று காலப்போக்கில் மாறிடுறாங்க. இதையே நான் இவ்வளவு விஷயமாக சொல்கிறேன், ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நான் பிறப்பால் ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீம் தான், நான் பிறந்தது ஒரு முஸ்லீமாக பிறந்தாலும் என் தாய் தந்தையர் என்னை அவர்களின் சித்தப்படி அவர்கள் சிலையை வணங்க சொல்லி என அந்த சிலை வழிபாட்டிலே ஈடுபடுத்தினார்கள். நான் ஒரு இந்து சமுதாயம், அவர்களால் வைத்து ஏற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயம். அதன் பிறகு இறைவனுடைய ஒரு அனுகிரகத்தின்படி, இறைவனுடைய திருப்புறத்தத்தின்படி நான் ஒரு 10 ஆண்டுகள் இறைவன் யார் என்று என்னை சிந்தித்து என்னை தூண்டி 10 ஆண்டுகளுக்கு அந்த தேடல் இருந்து, அதாவது ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நான் இறைவேதத்தை ஏற்று இறைவன் ஒருவன் தான் என்பதை ஆணித்தரமாக நம்பி அத்தாட்சியோடு நம்பி அதன்படி நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு வரேன். ஆனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் நினைக்கிறேன் இஸ்லாம் அல்லாத மற்ற சகோதரர்கள் எவ்வளவு விஷயங்களிலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள், எவ்வளவு அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் வந்து குடும்பத்தில் சந்தோஷமே இருந்ததில்லை. ஏன்னா நானும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, அப்போது இப்போ இருக்கிற சந்தோஷம் அப்போ இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறார்கள். அவர்கள் நினைத்தால் எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து எதுக்கோ பிறந்தோம் அல்ல, இறைவன் ஒருவன் தான் என்பதை உணர்ந்து அவன் கட்டளைப்படி அவன் கட்டளை ஏற்று அதன்படி நம்ம வாழ்ந்துவேனால் இறைவன் நமக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சொர்க்க சோலைக்கு நாம் வாரிசாக ஆக முடியும் என்று இறைவன் இந்த திருமறையாம் திருக்குறானில் விவரிக்கின்றான். ஆகையால் இந்த திருக்குறான் அன்பளிப்பாக உங்களுக்கு பரிசீலிக்கப்படுகிறது. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்துமைக்கு அவனுக்கு நன்றி கூறியவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.